ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு செல்வமே, உன்னிடம் ஒரு சில விஷயங்களை மனமிட்டு பேச நீண்ட நேரமாக நிலவுடன் காத்து கொண்டிருக்கிறேன். எனக்காக 2 நிமிடம் ஒதுக்கி என்னோடு பேசுவாயா? இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எதையும் நீ சொல்லித்தான் அறிய வேண்டும் என்றில்லை. எல்லாம் தவறாக நடக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் கண்மணியே, நீ பயப்படும் அளவிற்கு ஒன்றும் இல்லை. நான் உன்னோடே உன் வாழ்வோடே இருக்கும்போது உனக்கு தவறாக நடந்துவிடுமா என்ன? என்னை நீ மறந்தாலும் உன்னை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன். என்னை பார்க்க நீ தவறினாலும் உன்னை பார்க்க நான் என்றும் தவறியதில்லை. ஒவ்வொரு முடியும் நீ என் முன்னால் தான் நடந்து கொண்டிருக்கிறாய். என் முன்னால் தான் புலம்பி அழுது கொண்டிருக்கிறாய். அத்தனையும் என் கண் முன்னால் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனையையும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே அப்பா, ஒரு வழி செய்யக்கூடாதா என்றுதானே கேட்கிறாய்? பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும், தேகம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் கர்ம வினை நம் பின்னால் வந்து கொண்டேதான் இருக்கும். மீதமுள்ள கர்ம வினைகளில்தான் பிறவிகள் தொடர்கின்றன. கர்ம வினைகளை அனுபவிக்காமல் இந்த பிறவி முடியாது. அப்படியென்றால் என் கர்ம வினையிலிருந்து தப்ப முடியாதா? நான் அனுபவித்துத்தான் ஆக வேண்டுமா என்று கேட்கிறாய். நான் இப்பொழுது சொல்வதை சற்று கவனமாக கேள். நீ என்னை ஆராதனை செய்து கொண்டிருந்தால், என் கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தால், சிவனே சிவனே என்று எப்பொழுதும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு இருந்தால், அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மா பஞ்சு போல் ஆகிவிடும். உன் கர்மாவின் சுமையை ஒரு சேர குறைத்து கொள்ளலாம். இப்பொழுது நீ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவில் பெருமளவு குறைந்து கொண்டு வருகிறது. உன் துன்பங்களை எல்லாம் மன தைரியமாக அனுபவித்து வந்த நீ, இப்பொழுது உன் துன்பங்கள் முடியும் தருவாயில் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாய். உனக்காக புதையல் 10ஆம் அடியில் இருக்கும்போது 9 அடிகளை தடைகளை தாண்டு கடந்து விட்டாய். இன்னும் ஒரே ஒரு அடி இருக்கும் பட்சத்தில் இப்படி சோர்ந்துவிட்டால் உனக்கான புதையலை எப்போது எடுப்பாய்? ஆம் கண்மணி, உன் கஷ்ட காலங்களை நீ கடந்து விட்டாய். கூடிய விரைவில் பௌர்ணமி நிலவை போல் நீ ஜொலிக்கப் போகிறாய். நல்லவைகளும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. உன் சந்தோஷ தருணமிது, உன் வாழ்வை நீ கொண்டாடும் தருணமிது. ஒரு நொடியும் சோர்ந்து போய் உட்காராதே, உற்சாகமாக இரு. இனி எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.